குட் மார்னிங் ஐஸ் வெல்கம் டு ஜாப்ரா யூடியூப் சேனல் இப்போ அந்த பார்க்க பார்க்குறோம்னா ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ஒரு டவுட் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன ஃபார்மில் வந்து நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மோட ஃபார்மெட்டு தென் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்மளோட சேலரியை வந்து எங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டாக கொண்டுட்டு போகணும் தென் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துருக்குன்னா நம்மளோட ஃபோனுக்கு எந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரும்ன்ற அந்த எஸ்எம்எஸோட ஃபார்மெட்டு தென் வந்து இன்டிமேஷன் லெட்டர் வந்து நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டேஸில் வந்து வரும்ன்ற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப் ஜாப்ளேட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ ரிசல்ட் வந்தால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் எஸ்எம்எஸ் மூலியமாக வரும் ஓகேங்களா ஸோ அந்த எஸ்எம்எம்எஸோட ஃபார்மட்டை பற்றி தான் நம்ம பதில் பார்க்க போகிறோம் ஏபிபி போஸ்ட்லேருந்து அந்த எஸ்எம்எஸ் வரும் எனக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கான மெஜேஸ் ஃபார்மெட் ஓகேங்களா டிஓபி கங்கிராஜுலேட்யூ போட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஃபார் பீயிங் ப்ரொஃபெஷனலி செலக்டட் போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டிமேஷன் லெட்ரு வந்து இந்த மெசேஜ் ரீச் ஆனால் ஒரு சிக்ஸ் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் லெட்ரு வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் பேசிக்காக இருந்தது ஓகேங்களா ஸோ உங்களோட ஃபோனை வந்து எப்போவுமே அவைலபிளாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரல ஓகேங்களா ஸோ ரிசல்ட் வரப்போகிற டைம்னு ஆர் டூ வீக்ஸில் வந்து ரிசல்ட் வரப்போகுது ஸோ ஃபோனை வந்து நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோனை வந்து நீங்கள் எப்பவுமே அவைலபிளாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ காய்ஸ் உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கான இன்டிமேஷன் லெட்ரு வந்து மேக் பண்ண ஓகே ஓகேங்களா ரெடி பண்ணிடுவாங்க தென் அது வந்து அடுத்த ஒரு மூணு நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி போஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டேஸ்க்குள்ள ரிசல்ட் வந்து சிக்ஸ் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் லெட்ரு வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த இன்டிமேஷன் லெட்டரோட ஃபார்மெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதாவது உங்கள் ஃபஸ்ட் வந்து உங்களோட நேம் இருக்கும் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா பேர் இருக்கும் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவிஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த டிவிஷனோட நேம் இருக்கும் ஓகேங்களா தென் எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் என்ன டைமில் நடக்கும்ன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபுல்லாமே நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ கைஸ் உங்களோட இன்டிமேஷன் லெட்டரில் கீழே ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருப்பாங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் இன்டிமேஷன் லெட்டரு ரிசீவ் ஆகி ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரலைனா த ப்ரொவிஷனல் செலக்ஷன் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தென் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் என்ன டேட்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது என்ன டைம்ன்றதை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்து அந்த டயத்தில் போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களோட நீங்கள் உங்களோட நேமு தென் எந்த டிவிஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க தென் உங்களுக்கான சேல்ரி இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட ஃபுல் டீட்டெயிலுமே அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஃபுல்லாமே நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து நீங்கள் உங்களோட சைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ கைஸ் இது நோட்டிஃபிகேஷன் இருக்குது எய்த் பாயிண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரியை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களோட சேல்ரி நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன ஒர்க் பண்ணுறீங்க தென் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவீங்க அந்த சேலரியில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதை ஃபில் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு பேர் நேச்சர் ஆஃப் ஒர்க் நீங்கள் கரண்ட்லி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சேலரி வந்து மந்த்லி எவ்வளோ டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கீழே நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஓ அதர் டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க இன்கேஸ் அவங்க ஜாப் கிடச்சிருச்சுன்னா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அத்ட்ரிக்டில் உங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு இந்த சேலரியை வச்சு எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவீங்கன்ற மாதிரி சம் பேசிக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதுக்கும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஓகேங்களா தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன கொண்டு கொண்டுட்டு போகணுன்றதையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ கைஸ் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த ஃபைவ் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டாக கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் காப்பீஸ் தான் நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஷீட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட டென்த்து மார்க் வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மார்க்கும் சர்டிஃபிகேட்டில் இருக்க மார்க்கும் கரெக்டானு செக் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ உங்கள் டென்த்து ஷீட்டோட ஒரிஜினல் காப்பி எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க தென் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து மார்க் ஷீட் வந்து காலேஜில் இருக்கும் ஸோ எப்படியா ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டோட ஒரிஜினல் காப்பி எப்போவுமே வாங்கி கையில் வச்சுக்கோங்க தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் உங்களோட டென்த்து சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த் இருந்துட்டால் ப்ராப்ளம் இல்லை இன் கேஸ் இல்லைன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரியான ஏதாவது ப்ரூஃப் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் லைக் ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரியான ஏதாவது ப்ரூஃப் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் தென் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கேஷ் வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூசி இருக்கு ஓகேங்களா இதில் ஓபிசியில் யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க ஸோ ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் தென் யூஆரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சர்ட்டிஃபிகேட்டும் நீங்கள் கொண்டுட்டு போக தேவையில்லை ஓகேங்களா ஸோ எல்லோரும் ரீசெண்டாக அப்ளை பண்ணி வாங்கினா கம்யூனி சர்டிஃபிகேட் வந்து கொண்டுட்டு போவோம் ஓகேங்களா தென் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கனா கம்ப்யூட்டர் சர்ட்டிஃபிகேட் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி இல்லை காலேஜில் வந்து கம்ப்யூட்டரை பேஸாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை இல்லை நீங்கள் மினிமமாக டென்த்து டுவெல்த்து காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் பேஸாக எடுத்து படிக்கலைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ண மாதிரியான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கி அதை கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் ஓகேங்களா உங்களுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி லைக் எதுனாலும் அதாவது ஆதார் கார்டு இல்லை ஸ்மார்ட் கார்டு இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக்காக இந்த ஃபைவ் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப் பிரின்டெட் வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ கைஸ்